கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த வீடியோ மூலமாக எங்களை சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிவர்ண சபின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம். அற்புதரே அதிசெயரே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மக்களுக்கு நேராய் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு ஆத்துமாக்களை பலப்படுத்துங்க, ஆறுதலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உயிர்ப்பித்தரலும் உடைய நாமத்துக்கு மகிமை இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட தியானத்துக்கு என்று திறந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நேராய் நாம் கடந்து போவோம். அவ்விதமாக இந்த நாளிலே ஆறுதல் காட்டுகிற தேவன், ஹல்லேலூயா, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதல் தருகிறவர். ஒருவரையும் அவர் உண்மையாகவே அவிதமாக வேதனைப்படுத்துகிறவரோ துக்கப்படுத்துகிறவர் அல்ல. இந்த உலகத்தில் அநேகர் அநேக மனிதர்களாலே வேதனைப்பட்டு துக்கப்பட்டு பாடுபட்டு அநேக கஷ்டத்தோடு பாரத்தோடு காணப்படுகிறார்கள். எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, எனக்கு தேற்ற யாருமே இல்லையே, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையேன்னு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெளியில் சொல்கிறாரு. அவர் உன்னை ஆறுதல்படுத்துகிற தேவன். வாசித்து பார்ப்போம் 2 கொரிந்தியர் 1:5 எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஹல்லேலூயா. எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய அன்பு ஆறுதல் உங்களிடத்திலே பெருகிறது போல. என கன்பான தேவ சொன்னுமே 2:39 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வேற எந்த ஒன்றும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு 57:18 அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களும் ஆறுதலை அளிப்பேன், துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். யாக்கோபு 4:9 நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகும் மாற கடவது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்க பாருங்க, தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர். முதலாவது என்ன ஆறுதல் கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டே. என கண்பான தேவஜனம், எத்தனை பெரிய பாக்கியம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை அழிவுக்கிலிருந்து மீட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னாடி நாம் ஒருத்தர் நமக்கு விரோதமா ஏதாகிலும் பாவம் செய்தோ, நம்மை துக்கப்படுத்தோ, நம்மை வேதனைப்படுத்தோ இருப்போமானால் நாம் மன்னிக்கவே மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். ஆனா நம்முடைய பாவங்கள் பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார். என கண்பான தேவஜனமே, நம்முடைய ஆத்துமாவை, அல்லேலூயா, ஆத்துமாவை அழிவிலிருந்து காக்கிற தேவன். இன்னைக்கு மாம்சத்தை அழிக்கிறவள் அல்ல, ஆவி அழிக்கிறவளுக்காக நாம் பயப்படவே கூடாது, அவளுக்காக நாம் ஜாகிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு மாம்சத்தை அல்ல, நம்முடைய ஆவி தேவனை ஆராதிக்க கூடாதபடி, தேவனை பின்தொடராதபடி, தேவனுக்குள் ஆழமாய் செல்லாதபடி ஆவி அழிக்கிற அநேக கிரிகள் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டு நம்முடைய ஆவி துக்கப்படுத்துகிற காரியங்கள். ஆனா வேதம் அருமையா சொல்லுகிறது, இங்கே நம்முடைய ஆவி அவிதமாக பயங்கரமான உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து காக்குகிற தேவன். மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதிகிரஸ்தவளாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனது உருகிற தேவன். ஏன்னு சொன்னா ஆத்துமா கெடுகிற தேவனுக்கு சித்தமல்ல. ஒரு ஆத்துமா கெட்டு போறது அவருக்கு பிரியமல்ல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகையால் அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து மனது உருகி அவளை சொஸ்தமாக்கிற, வியாதியோடு கூட பாரத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட ஒரு மனுஷன் தம்முடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறது அவருக்கு பிரியமல்ல. ஆகையால் தன் அந்த ஆத்துமாவை மீக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவளுக்கு ஆறுதல் படுத்தி அவளுக்கு சொஸ்தமாக்கிய மனது உருகினார். அவர்களுக்கு மனது உருகி சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவ ஜனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:17
அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. நிறைவேறும்படி இப்படி நடந்தார். என கண்பான தேவஜனம், அவர் தாமே நம்முடைய பாடுகளை நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பலவீனமா இருக்கிறது, நாம் பாடுபடுகிறது, நாம் சுகமில்லாது இருக்கிறது அவருக்கு பிரியம் அல்ல. நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும், நம் பலவீனங்கள் நீக்கப்பட வேண்டும், நம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆத்துமாவை தேவன் அழிவிலிருந்து தேவன் ஆறுதல் கொடுக்கிறார். நம் ஆத்துமா அழிந்து போகாதபடி நம் ஆத்துமாவுக்கு முதலாவது ஆறுதல் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா! இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமா ஆறுதலற்று காணப்படுகிறது, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது, திகைத்து கொண்டிருக்கிறது, ஆத்துமாக்களிலே சமாதானம் அல்ல, நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ சொன்னமே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவுக்கு நான் ஆறுதல் கொடுக்கிறேன், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உனக்கு மனது உருகுவேன் என்று சொல்லுகிறார். வாசித்து பார்ப்போம், லூக்கா 17:13. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மனது உருகுகிற தேவன். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். நீ சத்தமிடும் பொழுது ஆண்டவரே நான் இப்பேற்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன், நான் இப்பேற்பட்ட போராட்டத்தில் இருக்கிறேன், நான் இப்பேற்பட்ட பாடுகள் இருக்கிறேன், நீ சத்தமிட்டு அவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு மனது உருகிற தேவன். அல்லேலூயா! அவர் உனக்கு ஆறுதல் தருகிற தேவன். ஆகையாலே முதலாவது உன் ஆத்துமாவுக்கு தேவன் ஆறுதல் கொடுக்கிற தேவன். இரண்டாவதாக வாசித்து பார்ப்போம், அவிதமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா! அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து, அவருடைய அவிதமாக விசுவாசமற்ற வாழ்க்கை பார்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, தேவனோடு கூட இருந்து அவர் அடிக்கடிக்கு அந்த வீட்டுக்கு வந்து மார்த்தாள் மரியா லாசர் வீட்டுக்கு அடிக்கடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய அவிசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, வேதனையிலே ஆறுதல். நம்முடைய வேதனை படுகும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது, போராடி கொண்டிருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர் உனக்காக கண்ணீர் சிந்துகிற தேவன். நீ கண்ணீர் விடக்கூடாது, அவர் கண்ணீர் விட்டார். நீ சுகமாயிருக்க வேண்டும் என்று அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நீ ஆரோக்கியமாயிருக்க வேண்டும் என்று அவர் பலவீனமானார். எனக்கு அன்பான தேவ சொன்னமே, நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். எனக்கு அன்பான தேவ சொன்னமே, அதே யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தன் தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் நின்ற சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரத்திலே அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்ட ஆறுதலற்றவர்களை, மகனை இழந்து ஆறுதலற்று அவிதமாய் ஏங்கிக் கொண்டிருக்கிற, தன்னை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழந்த சீஷனாய் இருக்கிறவரை, ஐயோ என் குருவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு கடந்து போகிறார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சீசனையும், தன்னை அன்பாய் நேசித்து உலக ரீதியாய் பெற்றெடுத்த அருமையான தாயும் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சிறியே அதோ உன் மகன், மகனுக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாயே. அவர் எத்தனை பாடுகள் ஏற்றுக்கொண்டாலும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். அந்த சகோதரனை பார்த்து, சகோதரனே அதோ உன் தாய். எனக்கு அன்பான தேவஜனம், அந்நேருமே அந்த மனுஷன், அந்த சீஷன் அவளை ஏற்றுக்கொண்டார். வேதனைப்படுகிறோடு வேதனையிலே ஆறுதல் கொடுக்கிற தேவன். நீ வேதனைப்படுகிறாயா? என் தாய் தகப்பனர் என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை நேசிப்பதில்லை, என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறாயா? அல்லது என் பிள்ளைகள் என்னை பார்ப்பதில்லை, என்னை சரிவரையாய் விசாரிக்கிறதில்லை என்று பெற்றோர்கள் வேதனைப்படுகிறார்கள், அல்லது தாய் தகப்பன் இல்லாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அல்லது கணவரால் கைவிடப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என கண்பான தெய்வ பிள்ளை, ஐயோ இளம் வயதா இருக்கிறேனே, என் கணவனார் என்னை விட்டு கடந்து போய்விட்டார், அல்லது என் கணவனார் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தார், நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வது? கண்ணீரோடு இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? பாடுகளோடு இருக்கிறாயா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். எதை இல்லை என்று சொல்லுகிறாயோ, சிறியே அதோ உன் மகன், சகோதரன் அதே அதோ உன் தாய். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய் கூட ஆறுதல் கொடுக்கிற தேவன். நீ இப்பொழுது எந்த பாடுகளோடு இருக்கிறாய்? ஐயோ என் வருமானம் எனக்கு போதாததா இருக்கிறது, நான் வேதனைப்படுகிறேனே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, நான் எல்லாரால ஒதுக்கப்பட்டேனே, எல்லாரும் என்னை ஒதுக்குறார்கள், ஏனென்று தெரியவில்லை, காரணம் ஒன்றுமில்லை, நான் யாருக்கும் எந்த துரோகம் செய்யவில்லை, என்னை ஒதுக்குகிறார்களே, ஏக்கமா தவிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதலை கொடுக்கிறேன். அல்லேலூயா! இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் ஆறுதல் படுத்த மாட்டான்,
அவனுக்கு அபிருப்பம் என்றால் அவனுக்கு பிரயோஜனம் இருந்தால் அவனுடைய தேவைகளுக்காய் நீ உபயோகப்படுவாய் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்றவனாய் நீ வாழ்ந்தால் அவன் ஆறுதல் படுத்துவான். அதுவும் சம்டைம்ஸ் தான். ஆனா எந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். இப்பொழுது ஒருவேளை நீ யாரால கைவிடப்பட்டிருக்கிறாய், ஆண்டவரே என்னை எல்லாரும் ஒதுக்கிறார்கள், யாரும் என்னை நேசிப்பதில்லை என்று சொல்லி, ஒருவேளை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாயா? இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஸ்ரீயே அதோ உன் மகன், சகோதரனே மகன் அதோ உன் தாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதலின் தேவன். வேதனையில ஆறுதல் கொடுக்கிறவருங்க. நீ எந்த வேதனையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையில ஒருவேளை வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா, எல்லாம் இழந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா, வேலை வாய்ப்பு இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது குடும்பத்துல பிரச்சனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா, நெருக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா, இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவர் என்று சொன்ன வார்த்தையின்படி நீ எந்த நிலைமையில் இந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அவிதமாக அருமையான வாலிப செல்வங்களே, தேவனை நோக்கி பாருங்கள். உனக்கு தேவன் ஆறுதல் கொடுக்கிற தேவன். எந்த வேதனையில் இருந்தாலும் கர்த்தர் இதோ இந்த நேரத்திலே உனக்கு ஆறுதல் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, என்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க பார்க்கிற இரண்டு கல்லர்கள் நடுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவிதமாக இடது புறத்தில் இருக்கிற கல்லன் ஆண்டவரை இகழ்ந்தார். வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன், ஆண்டவரே நீருமடி ராஜ்யத்தில் வரும்பொழுது நீ நினைத்துள்ளும் என்று சொல்லுகிறார். தன் பாவங்களை உணர்ந்தார். வேதனை இருக்கிறவனுடைய வேதனை இன்போ அவனுக்கு ஆறுதல் கொடுக்க யாராலும் முடியாது. அநேக போர் சேவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆனா ஒருவராலும் ஆறுதல் படுத்த முடியாது. வேதனையில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆறுதலின் தெய்வமா இருக்கிறபடியா அவரே அவனுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். இன்றைக்கு மெய்யாகவே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஆறுதல் தருகிற தேவன். இரண்டாவதாக வேதனையிலே ஆறுதல். மூன்றாவது காரியத்துக்கு 2 Corinthians 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலே அவரே எங்களுக்கு ஆறுதல். அல்லேலூயா. உபத்திரவத்திலே ஆறுதல். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை தெரிந்து கொண்டேன் என்ற பக்தன் தாவீது சொல்கிறார். எனக்கு அன்பான தேவஜன், உனக்கு உபத்திரம் வருகிறதா? நீ உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறாயா? தேவன் சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உபத்திரப்பட்டவளுடைய உபத்திரவத்தில் ஆறுதலாய் நிற்க, அவளுக்கு ஆறுதல் சொல்ல, அவளுடைய தைரியப்படத்தை கர்த்தரிகளை நிறுத்தினார் என்று சொல்லி இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். நீ இந்த வேலையில் உபத்திரப்படுகிறாயா? ஆண்டவரே சுற்றி நெருக்கிறார்கள். நான் கடன் வாங்கியிருக்கேன், என்னால் கடத்தை செலுத்த முடியல. ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னை விடுவியும், பிள்ளைகளை படிக்க வைக்கவே என்று போராடி கொண்டிருக்கேன், என்னால் முடியல. இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை தார் ஆண்டவர் சொல்கிற. நீ உபத்திரப்படுகிறாயா? இதோ உனக்கு ஒரு ஆறுதல். உபத்திரப்படுகிற உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2 Timothy 3:11-12. அந்தியோக்கியா, இகோனியா, லிஸ்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரினை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவ பக்தியாய் நடக்கிற யாவருக்கும் துன்பம் வரும், உபத்திரம் வரும், பிரச்சனை வரும். அந்த உபத்திரவத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, துக்கத்திலே, பாடுகளே, வேதனையிலே கர்த்தரே உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. இத்தனை இடங்களிலே நான் உபத்திரப்பட்டது உங்களுக்கு தெரியும், ஆனா கர்த்தரே எனக்கு ஆறுதலா இருக்கிறார் என்று பவுல் பக்தன் சாட்சி சொல்லுகிறத பார்க்கிறோம். நாம் நடந்து வந்த பாதைகள் ஏராளமான பாடுகள், ஏராளமான உபத்திரவங்கள், ஆனா கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தெய்வமாயிருக்கிறார். நீ நினைச்சு பாரு, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ நடந்து வந்த பாதைகளிலே, உன்னை தேவன் அறிந்த நாட்களிலிருந்து எத்தனை பாடுகள் உபத்திரங்கள் இருந்து கர்த்தருனை விடுதலை ஆக்கினார், விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார், இன்னும் விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பார். இம்மட்டம் நடத்த நீ மாணவர் தொடர்ந்து நடத்துவார். பாடுகளை கண்டு, உபத்திரங்களை கண்டு சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே.
மனம் கசந்து போகாதே, கர்த்தரே உனக்கு ஆறுதலாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாவதாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே புடமிட்டு சோதிக்கப்படுறது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அது காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? மகிழ்ச்சியும் புகழும் மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கனத்தை கொடுப்பார். ஒருவேளை நான் சோதனைப்படுகிறேன், உபத்திரப்படுகிறேன், நான் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன் நினைக்காது. உன் உபத்திரவத்தை கர்த்தரே உனக்கு ஆறுதல், கர்த்தரே உனக்கு தைரியமா இருக்கிறார், அவர் உன்னை கரபிடித்து நடத்துகிறார். எனக்கு அன்பானதே வச்சனமே, உன் உபத்திரமான நான் வாழ்க்கையிலே யாரும் துணை இல்லை என் நினைக்காது. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அல்லேலூயா. அவர் தாமே உன் வாழ்க்கையில கோணலான வடிகளை செவையாக்குறவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேளையிலே கூட தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, எதை கண்டு நீ சோர்ந்து போகாது. முதலாவது தேவனுடைய வார்த்தை ஆறுதல் காட்டுகிற தேவன், அல்லேலூயா. ஆத்துமா அழிவிலிருந்து உனக்கு ஆறுதல் உண்டு பண்ணுகிற தேவன், வேதனையிலிருந்து ஆறுதல் கொடுக்கிற தேவன், மூன்றாவதாக உபத்திரவத்திலிருந்து உனக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். இந்த மூன்று காரியங்களிலிருந்து கர்த்தரே உனக்கு ஆறுதல் கொடுத்து உன்னை உன்னோட துயரத்தை மாற்றி. லாஸ்ட் கோவிட் வரும் பொழுது எத்தனை பிள்ளைகள் உபத்திரப்பட்டார்கள், ஐயோ வறுமையினால் வாடினார்கள், இல்லாமையினால் காணப்பட்டார்கள். பயம் ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம், ஐயோ நான் என் ஆத்மாவை இழந்து விடுவேணும், என் ஆத்மா விட்டு பிரிந்து போய் விடுவேணும் என்று சொல்லி கர்த்தருனுக்கு ஆறுதல். அவர் ஏவனுக்கு தைரியமா இருந்தார், அவருனுக்கு பக்கபலனா இருந்தார், அவர் இம்மட்டுமாய் காத்தார். தொடர்ந்து உன்னை காக்க வல்லவர், உன் வாழ்க்கையிலே உன் ஆத்மா நங்கூரமா இருக்கிற தேவன், அல்லேலூயா. உன் வாழ்க்கையின் படகை நடத்துகிற தேவனா இருக்கிற. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாத, வேதனைப்படாதே. கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தப்பார், அவரை தேடிப்பார், அவருடைய சமூகத்திலே காத்திரு. கர்த்தருனுக்கு மேன்மையான காரியங்களை கொடுத்து உன் உபத்திரங்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். என கண்பான தேவ சொன்னவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் நானும் எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். உன் வேதனையிலிருந்து நீக்க உனக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாயிருக்கிற. கண்களின் கூட நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு முடி மக்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. கேட்ட வார்த்தை ஆறுதல் அடையவும், தைரியம் அடையவும், உபத்திரத்திலிருந்து ஆறுதல் அடையவும், வேதனையிலிருந்து ஆறுதல் அடையவும் கர்த்தர் அனுகிரகம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய ஆறுதலான வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை உயிர்ப்பியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.